wicket. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 5th T20 ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த வாட்டி ரொம்பவே எக்ஸைட்டடா சின்னசுவாமியில ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்டாண்டோட டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போனோம். ஆனா அது ஒர்த்தா இருந்துச்சா இல்ல டிசப்பாயின்மெண்ட் ஆச்சா? மேட்ச்ல ருத்து அடிச்சு ரெண்டு ஃபோரை வந்து பயங்கர கிளியர் வியூவா வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வின்னிங் மூமெண்ட்ஸும் மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னொரு லைக் லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த வாட்டி சின்னசுவாமியில் நம்ம போன ஸ்டாண்டு பேர் வந்து கிராண்ட் டெரஸ். கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான், ஆனால் ஓகே ஹாஸ்பிட்டாலிட்டி அது இதுன்னாங்க அப்படின்றனால புக் பண்ணிட்டோம். உள்ளே என்ட்ரானே ரெண்டு கூப்பன் வந்து கொடுத்தாங்க. ஒன்று வந்து டீ காஃபி, அதுக்கு இன்னொன்று வந்து டின்னருக்கு அப்படின்னு. நம்ம டாஸுக்கு முன்னாடியே வந்து உள்ளே போயிட்டோம். சும்மா தான் வந்து உட்காந்துருந்தோம், பிளேயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதை வந்து பார்த்துருந்தோம். லைட்டாக ட்ரிசில் வேறு ஆகிட்டு இருந்துச்சு, அதனால ஸ்டேடியமில் கவர்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சரி, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே அவங்க கொடுத்த கூப்பனில் போய் டீ எதாவது குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதனால் டீயோட சேர்ந்து சில ஸ்நாக்ஸையும் வந்து அவங்க வந்து சர்வ் பண்ணாங்க. அண்ட் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கவுண்டருமே இருந்துச்சு, ஆனா அதுக்கு தனியா தான் வந்து பே பண்ணுமா, இந்த டிக்கெட்ல அது இன்க்ளூட் ஆகாது அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்றாங்க. இதுக்கு என்ன டிக்கெட்ல நீங்க ஹாஸ்பிட்டாலிட்டி இன்க்ளூட்ஸ் அப்படின்னு வேற மென்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, என்னதான் சில குறைகள் இருந்தாலும் இந்த வியூ வந்து அதை எல்லாத்தையும் வந்து மேக்கப் பண்ணிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரியான வியூ கைஸ். எப்பயுமே மேட்சஸ்ல ஸ்ட்ரெயிட் வியூவோட லைட்டா டில்ட் ஆயிருக்க இடத்துல இருந்து பார்த்தா இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னா போத் எண்ட்ஸ்லயுமே வந்து நம்மளுக்கு கிளியரா வந்து விசிபிளா இருக்கும். சோ கிராண்ட் டெரஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீட்ஸ் இன் சின்னசுவாமி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, ருத்து ஆடுறாரு, இந்த சீரீஸ்ல நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு, இன்னைக்கு சில சம்பவங்கள் உறுதி அப்படின்னு தான் நான் வந்து ரெடியா இருந்தேன். ஆனா ருத்துவ கொஞ்சம் அப்படியே டிஃபென்சிவா ஆடி இந்த ஒரு கவர் டிரைவ் அடிச்சோன்னே எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸுமே வந்து கெயின் ஆச்சு, இன்னைக்கு ருத்து நல்லா ஆடுவாருன்னு. அப்புறம் இன்னொரு ஃபோருமே ருத்து வந்து லெக் சைட்ல வந்து அடிச்சாரு, அது இன்னுமே வந்து பார்க்க சூப்பரா வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுவும் நீங்களே பாருங்க. இப்படி நல்லா பம்ப்டப்பாக இருக்கப்ப ருத்து அவரோட விக்கெட்டை ஈஸியாக வந்து கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அங்கேயே வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு இந்தியா தட்டி தடு மாதிரி ஒரு டோட்டலை வந்து செட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு, ஓகே டின்னர் சாப்பிட போகலான்ட்டு போனாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஊரே வந்து நிற்குது. நாங்கள் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே டின்னர் சாப்பிட போனோம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் 10 ஓவர்ஸ் முடிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் திருப்பியும் மேட்ச் பார்க்க உள்ளே போக முடிஞ்சு டின்னர் சாப்பிட்டு. சின்னசுவாமி இன்னும் பெட்டராக வந்து பண்ணியிருந்திருக்கலாம், க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எதுவுமே சரி இல்லை அப்படின்றது தான் உண்மை. கொடுத்த காசுக்கு அந்த வியூ மட்டும்தான் ஒர்த்து, மைண்ட் ப்ளோயிங். ஆனால் ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் வந்து யாரும் நம்பி போகாதீங்க. எஸ் சொல்லிட்டோமே சாப்பாடு போடணும் அப்படின்ற கடமைக்கு தான் வந்து போடுவாங்க, வேற ஒன்றும் பெருசாக இல்லை. ஃபியூச்சரில் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, கமிங் பேக் டு கிரிக்கெட், கம்மி ஸ்கோர், ஆஸ்திரேலியா ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க, அதுவும் சின்னசுவாமி அப்படின்ற மாதிரி தான் அங்கே பாதி பேர் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியா ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கே கோட்டை விட்டாங்கன்னு தெரியல, டப்பு டப்புன்னு விக்கெட் ஃபீல் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்தியா மெதுவாக கேமுக்குள்ளே வந்தாங்க. அண்ட் ருத்து ஒரு கேட்ச் வந்து பிடிச்சிருப்பார்ல, அது வந்து பிடிக்கிறப்ப நான் கரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், ஆனால் பிடிச்சி முடிச்சோன்னே ரெக்கார்ட் பண்ணேன், அதை பாருங்கள். ருத்து பிடிச்ச கேட்சை வந்து நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், ஆனால் ருத்து ட்ராப் பண்ண கேட்சை வந்து நான் ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் பாருங்கள். நல்ல ட்ரை, ஆனால் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் க்ரௌடுமே இந்த ட்ரைக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க ருத்துவை. ஸோ அதை வந்து க்ரௌடை பாராட்டி ஆகணும். இப்போ லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் வந்து போச்சு. லாஸ்ட் ஓவரில் 10 ரன்ஸ் கீழே தான் வந்து அடிக்க வேண்டியது இருந்துச்சு. கிரேட் ஸ்ட்ரைக்கில் இருந்தார் ஹர்ஷ்தீப் சிங், சூப்பராக வந்து போட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் 3 பால் டாட்டு, 4th பால் அவுட்டு. ருத்து கவர்ஸில் நின்றுருந்தாரு, அப்பப்போ பாலுக்கு நடுவில் சூரியகுமார் யாதவ் கிட்ட வந்து சில வேர்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ தான் அந்த வேடோட விக்கெட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இங்கே தான் இந்தியா அந்த மேட்ச்சை வந்து சீல் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லணும். இந்தியா கம்ஃபர்டபுளாக இந்த சீரீஸை வந்து ஜெயிச்சு அண்ட் லாஸ்ட் மேட்ச்சையும் பயங்கரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு சின்னசுவாமியில் பைலாட்ரல் சீரீஸ் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் டைம் நான் சின்னசுவாமியில் ஒரு பைலாட்ரல் சீரீஸ் பார்க்குறப்ப மழை வந்து மேட்ச்சை வந்து கெடுத்துருச்சு. அந்த விலாக் கூட இன்னும் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தால் பயங்கரமாக வந்து இருந்திருக்கும். ஸோ எப்படி இருந்துச்சு விலாக் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ லைக்கும் லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.